தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று முதலில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு விவேக் எழுத்தாளர் கீரா ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமை குழு ஆகியவற்றுக்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் தீர்மானம் முன்மொழியப்பட்டது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான தீர்மானத்தின் மீதான விவாதமானது முதல் நாளாக இன்று தொடங்க இருக்கிறது. 16வது சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார். அவருடைய உரையை தமிழில் மொழிபெயர்த்து சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெற்றிருந்தன. அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை மீதான தீர்மானத்தின் விவாதமானது இன்று நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவை கூடியதும் முதலாவதாக மறைந்த பேரவை உறுப்பினர்கள் 11 நபர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக முக்கிய நபர்களான நடிகர் விவேக், அதே போன்று எழுத்தாளர் கீரா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் வாண்டையார் உள்ளிட்ட 4 முக்கிய நபர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் நிறைவேற்றப்படும். அதன் தொடர்ச்சியாக பேரவையில் மாற்றுத் தலைவர்களுக்கான பட்டியல் வழங்கப்படும். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பல்வேறு குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான முன்மொழிவை அவை முன்னவர் துரைமுருகன் முன்மொழிகிறார். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மதிப்பீட்டு குழுவிற்கு 16 உறுப்பினர்களும், பொது கணக்கீட்டு குழு, பொது நிறுவன குழு, அதே போன்று அவை உரிமை மீறல் குழுவிற்கு 14 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை அவை முன்னவர் துரைமுருகன் உரிமை கோருவார். அதற்கு சபாநாயகர் என்று தேதி அளிக்கிறாரோ அன்று அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை மீதான விவாதமானது தொடங்க இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திமுக சார்பில் துரைமுருகன், அதே போன்று உதயசூரியன், அதே போன்று மதிமுக மற்றும் ஜவஹருல்லா உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி ஆகியோர் இந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் உரையாற்றுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜயதாரனும் சிபிஎம் சார்பில் நாகை மாலியும் இன்றைய தினம் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு அறிவித்தது போல கேள்வி பதில் நேரமும் முக்கிய தீர்மானங்கள், அதாவது ஜீரோ ஹவர் என சொல்லக்கூடிய அவரும் இன்றைய இந்த நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெறாது என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததால் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி பதில் நேரம் என்பது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெறவில்லை. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்துடன் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நிறைவேற்ற பெறும். மீண்டும் நாளைய தினமும் ஆளுநர் உரை மீதான விவாதமானது நடத்தப்பட இருக்கிறது. இறுதியாக 24ஆம் தேதி முதலமைச்சர் இது தொடர்பான ஆளுநர் உரை மீதான நன்றி உரை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் நேற்று தினம் தொடங்கி பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒரு சில அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என எதிர்கட்சி சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனவே இன்றைய விவாதத்தில் எதிர்கட்சி சார்பில் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்துடன் நிறைவு பெற்று மீண்டும் நாளைய தினமும் ஆளுநர் உரை மீதான விவாதம் என்பது நடத்தப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.